ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பயங்கரமாக சமைச்சிட்டு இருந்திருப்பான். அப்போ அந்த இடத்துல நெருப்பெல்லாம் பற்றிக்கிட்டு பயங்கரமாக சம்பவம் ஏற்பட்டிருக்கும். அப்போ அந்த சம்பவத்தை நடுவுலேயே நம்ம ஹீரோ சம்பவம் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிருங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். அதே மாதிரி இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் நல்லா ரொமான்ஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அகைன் மறுபடியும் எதுவுமே தெரியாத பச்சை குழந்தைங்களாட்டும் ரெண்டு பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுவும் மழை வேற பெஞ்சிட்டு ஆல்ரெடி இவங்க உள்ள வேற நினைச்சிருக்காங்க. சோ குளிருது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பெட்ஷீட் எல்லாம் போத்திட்டு ஒன்னா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சோ நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான். ஆனா இவங்க கிஸ் பண்ண விஷயத்தை பத்தி இவங்க நினைச்சு கூட பாக்கல. எதுவுமே நடக்காத மாதிரி எப்பயும் போல இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு அப்படியே சிரிச்சு பேசி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா, நம்ம காங் வேலை பாக்குற இடத்த காட்டுறாங்க. சோ இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, மால்ல யாருமே காணோம். இதை பார்த்துட்டு நம்ம காங்கும் அவளோட ஜூனியர்ஸும் ரொம்பவே சோகமா இருக்காங்க. என்ன இது, எந்த கஸ்டமர்ஸுமே வரல, நம்ம வேற வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம இன்னும் 10% சேல்ஸ் வேற இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டோம். ஆனா இப்போன்னு பார்த்து கஸ்டமர்ஸ் யாரையுமே காணும். இப்ப நம்ம என்ன பண்றது, இன்னும் ஒரு $500 நம்ம ஏதாவது ஒன்னு சேல் பண்ணி ஆகணுமே, அப்பதான் இன்னைக்கு கணக்கு காட்ட முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இவங்க புலம்பிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு நம்ம காங்கும் அவளோட ஜூனியர்ஸ் கிட்ட, சரி சரி கவலைப்படாதீங்க, நம்ம பாத்துக்கலாம், இதுக்கப்புறம் சேல்ஸே நடக்காம போயிட போது யாராவது வருவாங்க, வரும்போது பாத்துக்கலாம், சரி வாங்க இப்ப போய் நம்ம சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எல்லாருமே கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து ஒரு கப்பல் சொல்ல வராங்க. அவங்களை பார்த்த உடனே இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம், வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சிரிச்சுட்டே கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மார்க்கெட்டிங் திறமையெல்லாம் காட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய பொருள் புதுசாக வந்திருக்கு, அப்புறம் இவ்வளோ டிஸ்கவுண்ட்ல இருக்கு, இவ்வளோ ஆஃபர்ல இருக்கு, அப்படி இப்படின்னு எதுதான் சொல்லி அவங்களோட மண்டையெல்லாம் கழுவி ஒரு $500 அவங்களை ஏதோ ஒன்று வாங்க வச்சிடறாங்க. ஸோ வாங்க வச்சு அனுப்பினதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம், எப்படியோ நம்மளோட சேல்ஸ் அதிகப்படுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷத்தில் ஆடிட்டுலாம் இருப்பாங்க. இப்போ அதுக்கடுத்து நம்ம அவங்கயோ அவங்க கூட வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸையும் காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஹோட்டலில் ஒன்றா உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட மேனேஜர் தான் வர சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு ஒன்றா வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எதனால இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபர்ஸ்டே கெஸ் பண்ணிட்டாங்க. நம்ம 4 பேர்ல அடுத்து யாருக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது அப்படின்றத சொல்றதுக்காக தான் மேனேஜர் நம்மளை இங்க கூப்பிட்டுருப்பாங்க. ஆக்சுவலா அது நமக்கு தெரிஞ்சு யாங்குக்கு தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவதான் பாவம் கஷ்டப்பட்டு எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கா, அதனாலதான் சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆல்சோ அவதான் நம்ம எல்லாருக்குமே சீனியர் கூட, அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அவளுக்கு தான் ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருமே நம்ம யாங்க பாராட்டி பேசிட்டு இருப்பாங்க. நம்ம யாங்குக்கும் ஒரு மாதிரி ஷையா இருக்கும், ஏ போதும் போதும் என்னை பத்தி புகழ்ந்ததை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இப்படி இவங்க எல்லாருமே நம்ம யாங்க பத்தி பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அவங்களோட மேனேஜரும் வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன, நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன் போல, இல்ல இல்ல மேடம் அந்த மாதிரிலாம் இல்ல, நீங்க கரெக்டான நேரத்துக்கு தான் வந்தீங்க, சரி எதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கும் போது அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி நீங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம நம்மளோட கிங் ஏர் சர்வீஸ்ல நிறைய சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இது எல்லாத்துக்குமே நான் அவங்கள தான் பாராட்டணும். அப்புறம் நம்ம யாங்க பத்தி சொல்லி ஆகணும், அவர் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா, அதுக்காக என்னால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டை கொடுக்குறாங்க. அதுல பணம் இருக்கா என்னன்னு தெரியல. ஐயோ மேடம் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுக்கு, இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம யாங்கும் ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணிட்டு அதை வாங்குறா. அதுக்கப்புறம் இவங்க முக்கியமான விஷயத்துக்கு வராங்க, அதாவது யாருக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. நம்ம யாங்க தான் மேனேஜர் வந்து சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால நம்ம யாங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பா. ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம யாங்க சொல்லலை, அதுக்கு பதிலாக இன்னொரு ஒர்க்கர் இருப்பாங்க அவங்கள சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம யாங்குக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, இவ்வளோ நேரம் சந்தோஷமா இருந்தவ அப்படியே சைலண்ட் ஆயிட்டா, நம்ம ஜானுக்கும் ஒன்றுமே புரியல, என்ன திடீர்னு இவ்வளோ சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஒர்க்கர் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட கழுத்துக்கு போட்ட ஒரு ஸ்காஃபையும் கொடுக்குறாங்க உயர் பதவிக்கு போனதுக்காக. மேடம் என்னால் சத்தியமா நம்பவே முடியல, நான் சேர்ந்தே கொஞ்சம் வருஷம் தான் இருக்கோம், நான் அதுக்குள்ள எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கீங்க, இதை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, நான் இதை எனக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்காஃப்லாம் எடுத்து கழுத்துக்கு போட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருப்பா. ஆனா நம்ம யாங்க பாவம் யாருமே கண்டுக்கல, அவ தான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருப்பா, அவளோட இடுப்பெல்லாம் வேற உடஞ்சு போயிருக்கும், ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவளோட பெஸ்ட்டை கொடுத்துருப்பா. அது மட்டும் இல்லாம இந்த பைத்தியகாரி மேனேஜர் கூட அவகிட்ட அப்படிதான் சொல்லியிருப்பா, நீ நல்லா கஷ்டப்பட்டினா நான் உனக்கு ப்ரொமோஷன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ என்னமோ அவகிட்ட கொடுக்காம இந்த மாதிரி வேற ஒரு ஒர்க்கர் கிட்ட கொடுத்துட்டா. சோ இது நினைச்சு இவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இவங்க 4 பேருமே சேர்ந்து ஒரு கிளப்புக்கு போயிட்டு பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. பட் நம்ம யாங் மட்டும் சைலண்டா உட்காந்துட்டு இருப்பா, அவளை பார்த்துக்கிட்டு நம்ம ஜானும் சோகமா உட்காந்துட்டு இருப்பான். சோ அந்த நேரத்துல இப்போ ஒருத்திக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு இல்ல, அவ நல்லா தலகால் புரியாம குடிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கா. அப்படியே போதையிலேயே நம்ம யாங் கிட்ட வேற வந்துட்டு அவளை வெறுப்பேற்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. எனக்கு ஒன்னு நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு, பாவம் நீ எத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்த, ஆனா உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காம எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு நல்லா தெரியுது உன் முகரையை பார்த்தாலே நீ சோகமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளிக்காட்டு, ஏன் மறைக்கிற, இங்க பாரு நான் ஒன்னும் வருத்தப்படல, நீ சந்தோஷமா இருக்கல, குடிச்சிட்டு ஒரு வாரமா போ, என்கிட்ட வராத அப்படின்ற மாதிரி இவ டீசெண்டா பேசுவா. ஆனா அந்த ஒர்க்கர் வந்து அதை கேட்கிற மாதிரி தெரியல, ஒரு மாதிரி போதையில மறுபடியும் நம்ம யாங்க கிட்ட வந்து ஒரு மாதிரி பேசிட்டே இருக்கா. உனக்கு பொறாமைன்னு சொல்லு, இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, ஆனா நேத்து வந்தவளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறாமையை வெளிக்காட்டு, கோவப்படு, என்கிட்ட சண்டை போடு, எதுவுமே தெரியாத மாதிரி இப்படி உட்காந்துட்டு இருந்தா மட்டும்
என்னால் கண்டுபிடிக்க முடியாதா என்ன அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம யாங்கால இந்த இடத்துல ஒண்ணுமே எதிர்த்து பேச முடியல. அப்படியே ஒரு மாதிரி சோகமா வெளியே வந்து உட்கார்ந்துட்டு இருப்பா ஒரு இடத்துல. இதை பார்த்துட்டு நம்ம ஜானோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நான் தான் அவளுக்கு ஆறுதலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோர்ட்டை கழட்டி அவளுக்கு மேல அப்படி போத்தி விடுறான். கிளைமேட் இவ்வளவு கோல்டா இருக்குன்னு தெரியுதுல, எதுக்காக இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க, என்ன பண்றது, என்னோட நேரம் அப்படி இருக்கு, இதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய கெட்டது நடந்திருக்கு, அது எல்லாத்தையுமே நான் சகிச்சுக்கிட்டு ஒரு நம்பிக்கையோட என்னோட வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இப்படிலாம் நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு நம்பிக்கை சுத்தமா போயிருச்சு, அவ்வளவுதான், இதுக்கப்புறமா என்னோட வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. இருந்த ஒரே ஒரு நம்பிக்கையும் இந்த ப்ரொமோஷன் தான். ஆனா இதுவும் இப்ப எனக்கு கிடைக்கல, இதுக்கப்புறமும் எனக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் ரொம்பவே வெறுத்து போய் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஜான் வந்து இவளுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்ப என்ன நடந்துருச்சு, அவளுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சா கிடைச்சிட்டு போட்டோம், ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெர்ஃபெக்டான ஏரோஸ்டர்ஸ்னா அது அவ கிடையாது, அது நீ தான். நீ எந்த அளவுக்கு உன்னோட வேலையில பெர்ஃபெக்டா இருந்த அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், ஏன்னா அவன் கூட இருந்து வேலை பார்த்தது நான் தான். என்ன பொறுத்த வரைக்கும் உன்னை விட பெர்ஃபெக்டான ஏரோஸ்டர் வேற யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆறுதலா பேசும்போது அவளுக்கும் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்க, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நான் எப்பயுமே உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன், உன் கூடவே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே அப்படியே ரொமான்டிக்கா பாத்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல நம்ம ஜான் பாட்டுக்கு எழுந்து அவளோட கையை பிடிச்சு நடந்து போயிட்டே இருக்கான். கொஞ்சம் நடந்து போனாதான் உனக்கு ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாங்குக்கும் ஒரு மாதிரி ஷையா இருக்கும், இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்தா கொஞ்சம் சேஃபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூடவே நடந்து போயிட்டு இருப்பான். இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் எப்பயும் போல வேலைக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கான். அப்போ என்னைக்குமே இல்லாத மாதிரி இன்னைக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டா ட்ரெஸ் பண்றான், அது இல்லாம சென்ட் எல்லாம் பயங்கரமா அடிக்கிறான். இதை பார்த்துட்டு போற வழியில நம்ம ஜாங்க ஒரு நாய் மோப்ப முடிக்கிற மாதிரி மோப்ப முடிச்சு, பாஸ் என்ன என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு டிஃப்ரெண்டா பெர்ஃபியூம் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இதுக்கு முன்னாடி இல்ல ஆனா இதுக்கப்புறம் பாப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க ஹோட்டலுக்கு முன்னாடி ஒரு வாட்ச்மேன் மாதிரி ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அதாவது காரை பார்க் பண்றது, அப்புறம் கஸ்டமர்ஸ் கிட்ட வழி சொல்றது, இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. சோ அவரை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஜாங்க சொல்றான், எனக்கு தெரிஞ்சு நம்மளோட ஹோட்டல்ல வேலை பார்க்கிற ரொம்பவே பழைய ஒர்க்கர்னா இவர் தான், கிட்டத்தட்ட 30 வருஷமா நம்மளோட ஹோட்டலுக்காக வேலை பார்த்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவுக்கு எல்லாம் தூக்கி வாரி போட்டுருது. இது 30 வருஷமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட ஒர்க்குக்காக அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் இவன் நோட் பண்றான். சோ இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி மோட்டிவேட் ஆகுது, இவர் மாதிரியே நம்மளும் நம்மளோட ஒர்க்ல ரொம்பவே கான்சன்ட்ரேஷனா இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ள போலான்னு பார்க்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோயினும் வரா. அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு ரொமான்டிக்கா சிரிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஜாங்குக்கு ஒண்ணுமே புரியல, என்ன எப்பயும் போல இல்லாம ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே லிப்ட்லயும் போயிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல நம்ம ஜாங்க முன்னாடி விட்டுட்டு பின்னாடி இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் சொல்லிட்டே இருக்கா கொஞ்சம் தள்ளி இருங்க தள்ளி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நம்ம ஹீரோ சும்மாவே இருக்க மாட்டான், அவளை பிடிச்ச ஏதோ வம்பு பண்ணிட்டே இருக்கான். நம்ம ஜாங்குக்கும் தெரிஞ்சிருச்சு பின்னாடி இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அப்படியே லிப்ட்ல போயிட்டு இருக்கும்போது டக்கு டக்குன்னு திரும்பி பார்ப்பான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு. ஆனா அந்த நேரம் பார்த்து அவங்க ரெண்டு பேரும் எதுவுமே தெரியாத மாதிரி நிப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ போக வேண்டிய ஃப்ளோர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஜாங்க மட்டும் வெளியே தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோ உள்ளே இருக்கான். என்னாச்சு ஏன் போல நீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் கூட கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையெல்லாம் பிடிப்பான். பின்னாடி வந்து கண்ணாடி தான் போட்டிருப்பாங்க அந்த லிப்டுக்கு பின்னாடி, நம்மள பின்னாடி இருந்து யாராவது பார்க்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ சரி நான் மறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோட்ல மறைச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்க அந்த விஐபி போர்ஷன் வரைக்கும் ஹீரோ கையை கோர்த்துட்டே வந்துட்டு இருப்பான். அப்புறம் அந்த கதவை ஓப்பன் பண்ணி உள்ள போலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் இல்ல இல்ல போதும் இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், நீங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது நான் இதுக்கு போகணும், நானும் உன் கூடவே வரேன், ஐயோ போங்கன்னு சொன்னேன், இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரும் வச்சு பார்த்தாங்கன்னா தப்பா நினைச்சுப்பாங்க, அதுக்காக தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அங்கிருந்து போக மனசே இல்லாம ஹீரோயின் கிட்ட அப்படியே ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அவளை வழி அனுப்பி வைப்பான். அவளும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அங்கிருந்து போவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அங்கிருந்து வந்துருவான். உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோ பண்ணதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஐயோ இவ்வளவு கூலா இருக்கானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஒரு மாதிரி ஷையா ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இவன் எப்பயும் போல அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் ஒரு கஸ்டமர் மாதிரி வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு மத்த ஒர்க்கர்ஸ் எல்லாரும் நம்ம ஹீரோயின் கிட்ட ஏ சாரா மிஸ்டர் வான் வந்தாரு, முன்னையில இருந்து அங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு, டீ மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்காரு, அவர் எதுக்காக வந்திருக்காருன்னு தெரியல, மேபி நம்ம எல்லாரும் எப்படி ஒர்க் பண்றோம் நல்லா பண்றோமா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக வந்திருக்காரான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் அவன் எதுக்காக வந்திருக்கான்னு எனக்கு மட்டும் தெரியும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து அவருக்கு என்ன வேணும்னு கேட்டுக்கொடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் போய் கேட்கிறா, மிஸ்டர் வான் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு என்ன வேணும் எதுவும் வேணாம் நான் சும்மா தான் இருக்கேன். ஓ அப்படியா, அப்போ எதுவுமே வேணாம்னா எதுக்காக இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, பேசாம கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு நான் போகணும், நான் இங்கேயே உட்காந்துட்டு தான் இருப்பேன், நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாது பாரு, உன்னை சைட் அடிக்க தான் வந்திருக்கேன் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஹீரோயினும் பயங்கரமா கத்திடுறா மிஸ்டர் வான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அங்க இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோவுக்கும் ஒரு மாதிரி பயம் ஆயிருது, என்ன திடீர்னு இப்படி கத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்னு கொஞ்சம் பொறுமையா பேசிட்டு இருக்கா, மிஸ்டர் வான் இங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரிலாம் இங்கேயே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா மத்தவங்களுக்கு சந்தேகம் வந்துடும், ஏன் இப்படி பண்றீங்க, உங்களுக்கு வேற எந்த வேலையும் இல்லையா, ஏதாவது மீட்டிங் கூட இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இருக்கு, ஒரு 3 மணிக்கு இருக்கு, ஆனா இப்ப என்ன ஒரு 2 மணி தான் ஆகுது, இன்னும் 1 மணி
என்னால் டைம் இருக்குல்ல, நான் பொறுமையாக போய்க்கிறேன், அப்படிலாம் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவன் பேசும்போது நம்ம ஹீரோ இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பான். உடனே நம்ம ஹீரோயின், மிஸ்டர் வான், நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு எந்திரிச்சு போறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவுக்கே ஒரு மாறி ஆயிடுது. என்னடா இவ இப்படிலாம் கெஞ்சி கேட்குறன்ற வார்த்தைலாம் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீ ரொம்ப வருத்தப்படுற, நான் போனால் தான் உனக்கு சந்தோஷமா இருக்கணும், போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் எதுவுமே தெரியாத மாதிரி அவங்களோட ஒர்க்கர்ஸ் கிட்ட சிரிச்சு மழுப்பிட்டு இருப்பா. ஒன்றும் இல்லை, அவர் ஏதோ சும்மா ஒர்க் இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஹீரோ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வேற ஒரு வெளிநாட்டு கஸ்டமர் வரான். அவன் வந்து என்ன சொல்றான்னா ஒரு டிஷ்ஷோட நேமை சொல்லி அந்த டிஷ் இங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்ல எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆனால் இந்த ஒர்க்கருக்கு வந்து அது தெரியாது போல, இல்லை சார் எனக்கு தெரிஞ்சு அது எங்கேயுமே கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ உடனே நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு அவங்ககிட்ட போயிட்டு ஒரு சின்ன நோட்டை வைக்கிறா. அந்த நோட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எந்தெந்த டிஷ் எந்தெந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கு அப்படின்ற மொத்த விவரமும் போட்டிருக்கு. ஸோ அதுல இந்த வெளிநாட்டுக்காரன் கேட்ட அந்த டிஷ்ஷும் எந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதை பார்த்துட்டு இந்த ஒர்க்கரும் சொல்றான், சார் இந்த ரெஸ்டாரண்ட்ல நீங்க கேட்கறது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்காக நான் ஆர்டர் புக் பண்ணுவா சார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து போயிருவான். இவன் போனதுக்கு அப்புறம் இந்த ஒர்க்கரும் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பான். ஆமா உனக்கு எப்படி இந்த மாதிரி எந்தெந்த ஃபுட்டு எந்தெந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கும் அப்படின்ற விஷயம்லாம் தெரியும், நான் விஐபி போர்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல தானே வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, நிறைய ஃபுட் எல்லாம் கேட்பாங்க, அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நான் சேகரித்து வச்சிருந்தேன். இப்போ அது உங்க யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன், உனக்கு தேவைன்னா இதெல்லாம் எடுத்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே நீ கஷ்டப்பட்டு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சேகரிச்சிருக்க, ஆனால் எங்களுக்கு ஈஸியாக தரேன்னு சொல்கிற எப்படி அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலி இல்லை, அதனால தான் ஒன்னா ஒர்க் பண்ணுறோம், இது கூட நான் கொடுக்கலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினோட நல்ல மனசை இவன் இப்போதான் புரிஞ்சுக்கிறான். ஏன்னா வந்ததுலேருந்து நம்ம ஹீரோயின்கிட்ட ரொம்பவே கோபமாக தான் நடந்துட்டு இருந்திருப்பான். இவ ஒரு பேச்சுலர் டிகிரி கூட முடிக்கல, இவளுக்கு எதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நம்ம ஹீரோயின் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அவன் மேலே ஒரு நல்ல மரியாதை உனக்கு வந்துருச்சு. இப்போ அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு மீட்டிங்க்கு போகணும்னு சொன்னால அந்த மீட்டிங்ல தான் இருக்கான். இந்த மீட்டிங்ல கிங் ஹோட்டலில் வேலை பார்க்குற பெரிய பெரிய ஆளுங்க, அப்புறம் நம்ம ரேனு சேர்மேனு எல்லாருமே இருக்காங்க. அடுத்து இவங்களோட கிங் ஹோட்டலில் நடக்க போகிற ஒரு பெரிய ஈவெண்ட் இருக்குல்ல, அதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் இந்த ஈவெண்ட்டை எடுத்து நடத்த போகிறதா பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம ரேன் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறா. அப்பா எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபங்க்ஷனுக்கு இவன் பண்ண வேண்டிய வேலையை இன்னும் காவாசி கூட பண்ணல, நடக்க போற அந்த பெரிய ஈவெண்ட்காக நம்மளோட இடத்த பயங்கரமா டெக்கரேட் பண்ணணும், அதெல்லாம் இவன் எதுவுமே பண்ணல. அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய அரசியல்வாதிகளை இன்வைட் பண்ணணும், அதையும் இவன் பண்ணல. அப்புறம் நிறைய டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்கு, இது எதுவுமே இவன் பண்ணல. இப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை இவனை நம்பி எப்படிப்பா கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோவோட அப்பாவும் அவனை பார்த்துட்டு, அவ சொல்றதும் கரெக்ட் தான், நீ இன்னும் நிறைய விஷயங்களை ஆரம்பிக்கவே இல்லை, உனக்குலாம் இது தெரியுமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. உடனே நம்ம ஹீரோவும் நல்லா டீயை குடிச்சிட்டு பொறுமையா ரிலாக்ஸா ஒரு ஆன்சர் பண்றான், இது எல்லாத்தையுமே நான் பண்ணிடுவோம்ப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் அந்த ஹோட்டல் வந்து என்னோட பொறுப்புக்கு வந்துச்சுன்னா மட்டும்தான் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ரேனுக்கு பக்குன்னு ஆயிடுது. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் என் பொறுப்பு மேலேயே அவன் கை வைக்க ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ அந்த கிங் ஹோட்டல் வந்து நம்ம ரேனோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. ஆனால் இப்போ நம்ம ஹீரோ இவன் நடத்த போகிற அந்த பெரிய ஈவெண்ட்டை காரணமாக வச்சு இந்த ஹோட்டலோட பொறுப்பு என்கிட்ட வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட அப்பாவும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, நீ சொல்றதும் கரெக்ட் தான், ஏன்னா உன்னோட சிஸ்டர் ரேன் வந்து இப்போ கிங் ஏர் சர்வீஸை பார்த்துட்டு இருக்கா. ஸோ அதனால இந்த கிங் ஹோட்டலை நீ ஏன் இதுக்கப்புறம் பார்த்துக்கோ, நீ டேரக்டராக இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ரேனுக்கும் ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்கும், இவன் நினச்சது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கடைசியாக அவனோட அப்பா இன்னொன்று சொல்கிறாரு, இந்த ஈவெண்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொடுத்த இந்த பொறுப்பை நீங்கள் கண்டினியூவாக பண்ணலாமா வேணாமான்றத நான் அப்போ சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மீட்டிங்கை க்ளோஸ் பண்ணிடுறாரு. அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் தான் வந்து இவங்க எல்லாருக்குமே சர்வ் பண்ணிட்டு இருப்பா, டீ ஊற்றி கொடுத்துட்ருப்பா. நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்பா, உங்களுக்கு டீ வேணுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோபமாக பேசுன மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோயினுக்கும் லைட்டாக மன கஷ்டமாகி போயிடுது, என்ன இவர் இப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால சோகமாக அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் இந்த மீட்டிங் முடிஞ்ச கையோட எல்லாருமே அங்கிருந்து போயிட்டு இருப்பாங்க, நம்ம ஹீரோவும் போவான். ஆனால் அவங்களோட அங்கிருந்து போகாம மறுபடியும் ரிட்டர்ன் இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எட்டி பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினும் அப்போ டக்குன்னு இவங்ககிட்ட வந்து, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சோகமாக பேசுறான். நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இவ கூட தனியாக பேசிட்டு இருப்பான். என்ன பிரச்சனை, எதுக்காக நீங்க அப்படி பேசுனீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ மட்டும் நீ கூட தான் எங்கிட்ட கோபமாக பேசிட்டு இருந்த, உன்னை பார்க்கறதுக்காக நான் எவ்வளோ ஆசாசையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த இடத்துல, ஆனால் நீ என்ன பண்ண, இந்த இடத்த விட்டு போங்க போங்கன்னு சொல்லி என்ன துரத்திக்கிட்டே இருந்த, எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருந்துச்சு தெரியுமா. பின்ன நான் என்ன பண்ணுறது, நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அந்த நேரத்தில் நீங்கள் வந்து அப்படி பண்ணிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதுக்காக தான் உங்களை அங்கிருந்து போக சொன்னேன். இன்னுமா என் மேலே கோபமாக இருக்கீங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறதுக்காக இவளும் அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் இவன் நம்ம ஹீரோவை பின்னாடி இருந்து ஹக் பண்ணும்போது நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஷை ஃபீலாக வந்துடுது, அதனால ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு டக்குன்னு முன்னாடி வந்துடுறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது, என்ன தள்ளி விடுறீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி கோவத்தோட சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். நம்ம ஹீரோவும் அவ போனதுக்கு அப்புறம், இல்லை இல்லை நான் அப்படி நினைக்கல, நீ கட்டி பிடிச்சது நல்லா தான் இருந்துச்சு ஆனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி இவனும் ஷையா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அப்படியே சோகத்தோட அவனு
அவனோட ரூமுக்கு வந்துட்டு இருப்பான். நான் ஏன் அப்படி பண்ண, நான் அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவன் புலம்பிட்டே இருக்கும்போது, பாஸ் என்ன நடந்துச்சு, ஏன் அப்படி புலம்பிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவனு சொல்றான், அது ஒண்ணு இல்லடா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மீட் பண்ணலாம்னு சொல்லி போய் பாத்துருக்கான், ஆனா அவளோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து அது பிடிக்கல, நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க இருக்காத போ அப்படின்னு சொல்லி தோர்த்து விட்டுட்டான். அதுக்கப்புறம் அவளே மறுபடியும் வந்து என் மேல கோவமா கோவப்படாத அப்படின்ற மாதிரி ஆறுதலா பேசிட்டு அவனை கட்டிப்பிடிக்க ட்ரை பண்ணிருக்கா, ஆனா அந்த ஃபீல் அவனுக்கு கொஞ்சம் ஷையா இருந்துச்சு, சோ அதனால அவளை தள்ளி விட்டுட்டான். ஆனா இதை பார்த்துட்டு அவ தப்பா நினைச்சுக்கிட்டா, தன்னோட பாய் ஃப்ரெண்ட் இன்னும் தான் மேல கோவமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவங்ககிட்ட பேசாம பாதிலே அங்கிருந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி இவனுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே இவனோட ஃப்ரெண்டுக்கு நடந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு நம்ம சாங்கம், அந்த முட்டா பையன் எதுக்காக அப்படி பண்ணா, அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஹக் பண்ணிருக்கானா, இவனு தானே ஹக் பண்ணணும், அதை விட்டுட்டு எதுக்கு தள்ளி விட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை திட்டும் போது அவனும் ஒரு மாதிரி முறைச்சு பாத்துட்டு இருப்பான். இப்ப கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ரேனை காட்டுறாங்க. இவ அவளோட ரூம்ல இருக்கும்போது இவளோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருப்பான், மேடம் நீங்க எதுக்கும் வான கொஞ்சம் கவனிக்கிறது நல்லது, அவனை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா அவன் இந்த மாதிரியே முன்னேறி போயிட்டே இருப்பான், அப்புறம் கடைசியில நீங்க வெளியே போயிருவீங்க, இந்த ஹோட்டலும் உங்களோட கைக்கு கிடைக்காம போயிடும். என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு, நான் அவ்வளவு ஈஸியா இதை விட்டு கொடுத்துருவேன் நினைக்கிற, சான்ஸே இல்ல, நான் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவ பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட பழைய மேனேஜரோடி வந்து, மேடம் யூஎஸ்ல இருந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, உங்களோட பையன் கொஞ்சம் ஆபத்தான சுச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவ அதை கொஞ்சம் கூட கண்டுக்கல, இப்போ இது தேவையில்லாத விஷயம், ஃபர்ஸ்ட் இங்கிருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை துரத்தி விட்டுறா. அவளுக்கும் ஒண்ணுமே புரியல, சரி ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவா. சோ இப்ப இந்த மேனேஜர் வந்து பேசினதை வச்சு பார்க்கும்போது நம்ம ரேனுக்கு ஒரு பையன் இருக்கிற விஷயம் தெரிய வருது. சோ அதுக்கப்புறம் நம்ம ரேன அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட, இப்போ நம்மளோட கிங் ஹோட்டல்ல நடக்க போற அந்த பெரிய ஈவெண்ட்ல எந்தெந்த அரசியல்வாதிகள்லாம் வரணுமோ அவங்க எல்லாருமே இன்வைட் பண்ணு. மேடம் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, உங்களோட பிரதர் வார்ன் பண்ண வேண்டிய வேலையை நீங்க பண்ணணும்னு சொல்றீங்க, அப்படின்னா நீங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்களா என்ன? சாச்சா நான் எதுக்கு அவனுக்கு எல்லாம் போய் ஹெல்ப் பண்ண போறேன், இது எனக்காக பண்றது, அந்த ஈவெண்ட்டை எடுத்து நடத்துறது வேணா வானா இருக்கலாம், ஆனா அதுல கலந்துக்கு போற ஆளுங்க எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளுங்களா இருக்கணும். சோ நடக்க போற அந்த பெரிய ஈவெண்ட்டுக்கும் வானுக்கும் சம்பந்தமே இருக்க போறது இல்ல, அது நமக்கானது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ ஏதோ பெரிய பிளான் போட்டுட்டு இருக்கா. இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ கார்ல போயிட்டு இருப்பான். அப்படி போகும்போது வழியில ஒரு பூவை பாக்குறான், அதை பார்த்துட்டு அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அதை வாங்கிக்கிட்டு டைரக்டா நம்ம ஹீரோயினோட பாட்டி இருக்காங்கல்ல அவங்கள பாக்குறதுக்கு அவங்களோட கடைக்கே போயிடுறான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினோட பாட்டி டேபிள் மேல ஏறி ஏதோ பல்ப் எல்லாம் சரி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல நம்ம ஹீரோ வரத பாத்துட்டு, என்னடா நீ திடீர்னு வந்திருக்க, உன்ன இல்ல பாட்டி நான் இந்த பக்கமா போனேன், அப்படியே உங்களை பாக்குறதுக்காக பூவை கொண்டுட்டு வந்தேன். ஓஹோ அப்படியா, ஆனா நான் அவங்ககிட்ட இதெல்லாம் கேட்கவே இல்லையே, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது நம்ம பாட்டி தடுமாறி விழுந்துடுறாங்க. சோ நம்ம ஹீரோவும் டக்குன்னு அந்த பூவெல்லாம் தூக்கி போட்டுட்டு பாட்டியை பிடிக்கிறதுக்காக ஓடுறான், அப்படியே அவங்களை பிடிக்கவும் செஞ்சிடறான். ஆனா நம்ம பாட்டிக்கு லைட்டா உடம்பு வலி ஏற்பட்டிருக்கும் போல அப்படியே அவங்களை கூட்டிகிட்டு இவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். அந்த இடத்துல நம்ம பாட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்க சொன்னா, எனக்கு எல்லாம் ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன், நான் இப்ப கடைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எழுந்து போறதுக்கே ரெடியா இருக்காங்க. பாட்டி நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, டாக்டர் சொன்னதா நீங்க கேட்டீங்களா இல்லையா, உங்களுக்கு ஆல்ரெடி முட்டியில நிறைய ப்ராப்ளம் இருந்திருக்கு, அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க இவ்வளவு நாள் நடந்ததே பெருசுன்னு சொல்லியிருக்காரு, அது மட்டும் இல்லாம உங்களை ஃபுல் செக்அப் பண்ணணும், இன்னும் உங்களுக்கு உடம்புல என்னென்ன பாதிப்புலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே சரி பண்ணணும், அது எல்லாத்தையும் சரி பண்ற வரைக்கும் நீங்க இங்க தான் இருக்கணும். டேய் ஏன்டா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டா, நான் இப்ப போய் ஆகணும், நான் போலேன்னா கடையை யார் பாத்துப்பா, இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை, கடையை பாத்துக்கணும் அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன், ஐயோ உங்ககிட்ட விட்டா அவ்வளவுதான், நீ அன்னைக்கு வெங்காயத்தை உரிச்சியே அதுலயே தெரிஞ்சிச்சு உன் லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு இவரை நம்பி கடையை ஒப்படைக்கிறதா, ஏன்னா காமெடி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட அந்த அன்பு அரவணைப்பு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பாட்டிக்கு வந்து புரிஞ்சிருச்சு, இவன் சாராவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் என்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, நீ சாராவை லவ் பண்றதானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோவும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா பாட்டி எனக்கு அவளை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே நம்ம பாட்டியும் உட்காந்து பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, இங்க பாருறா இந்த வயசுல வரக்கூடிய லவ் எல்லாமே ஒரு மாதிரி எமோஷன் கலந்த கனெக்ஷன் இருக்கும், சோ அந்த எமோஷனா நீங்க ஷேர் பண்ணிக்கணும், நீங்க ஒருத்தர் ஒருத்தர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா அதை பண்ணிதான் ஆகணும், நீங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது உங்களுக்குள்ள என்ன மாதிரியான உணர்வு ஏற்படுது அப்படின்றத ஷேர் பண்ணிட்டே இருக்கணும், அது நல்ல விதமா இருந்தாலும் சரி கெட்ட விதமா இருந்தாலும் சரி, இது ரெண்டையுமே நீங்க ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கும் போதுதான் உங்களை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் ஓடி வரா. ஐயோயோ பாட்டி உங்களுக்கு என்னாச்சு, ஏன் இப்படிலாம் பண்றீங்க, நான் தான் வேலை எல்லாம் எதுவும் பண்ணாதீங்க, வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருங்கன்னு சொன்னேன், அதெல்லாம் கேட்காம இப்படி விழுந்து கிடக்குறீங்க, ஐயோயோ இந்த முட்டா பையன் அதுக்குள்ள உனக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டானா, ஏன்டா முந்திரி கோட்டை ஏன்டா இப்படிலாம் பண்ற அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டியும் ஹீரோவா திட்டிட்டு இருப்பாங்க. அவர் ஏன் திட்டுறீங்க, நான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க ஏன் தேவையில்லாமலாம் வேலை பண்ணி இப்ப இந்த மாதிரி விழுந்து கிடக்குறீங்க, எனக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கா, நீங்க போயிட்டீங்கன்னா என்னோட நிலைமை நினைச்சு பாத்தீங்களா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பயங்கரமா அழுதுகிட்டே பேசிட்டு இருப்பா. இதை பார்த்துட்டு நம்ம பாட்டியும் அவளோட கண்ணத்தெல்லாம் தொடச்சு விட்டுட்டு, சரி ஓகே அழாத, நான் அவ்வளவு சீக்கிரம்லாம் போக மாட்டேன், உன்னை நல்லா பாத்துப்பேன் சரியா, உனக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளயா நான் போயிட போறேன், நீ கவலைப்படாத நான்லாம் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே அன்பை பொழிஞ்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே ஒரு மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். சோ இதோட இந்த பார்ட் முடியுது, மறுபடியும் நான் உங்களை அடுத்த பார்ட்ல பாக்குறேன். தேங்க்யூ.